அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஏற்றம் தரும் திருவோணம் திருநாள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் முதலான நான்கு புருஷார்த்தங்களை தரக்கூடிய விஷ்ணுவின் நட்சத்திரமாக திருவோணம் அமைந்துள்ளது. திருவோணம் என்பது 27 நட்சத்திரங்களில் ஒன்று. இதனை வடமொழியில் சிரவணம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். திருமாலின் தச அவதாரங்களுக்கும் முந்தைய ஸ்ரீ ஹயக்ரீவனின் நட்சத்திரம் திருவோணம் ஆகும். வாமன அவதாரமும் சிரவண தினத்திலேயே அமைந்துள்ளது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் திருப்பதி ஸ்ரீனிவாசனின் நட்சத்திரமும் சிரவணமாக அமைந்துள்ளது. சிரவண நட்சத்திரத்தின் ஏற்றம் மிகவும் பெருமை வாய்ந்ததாக அமைந்துள்ளதால் பக்தர்கள் அந்த தினத்தையே ஒரு விரத தினமாக அனுஷ்டித்து திருமாலின் அருளை பெறுகிறார்கள். சிரவணம் என்ற தன்மை முதலாவதாக கொண்டாடப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்தில் திருப்பதி ஸ்ரீனிவாசனின் மணியின் அம்சமாக புரட்டாசி மாதத்தில் வைணவ குருவான சுவாமி தேசிகர் அவதரித்ததுடன் சிறந்த ஹயக்ரீவ உபாசகராகவும் விளங்கினார். மத்வ சம்பிரதாயத்திலும் ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் தோன்றியதும் திருவோண திருநாள். அதனால்தான் இரண்டு மகான்களும் ஸ்ரீ ஹயக்ரீவ உபாசகர்களாக விளங்கினார்கள். இந்த மகனீயர்களால் திருவோண நட்சத்திரத்திற்கே பெருமை ஏற்படுகிறது என்று பெருமை கொள்ளலாம். முதல் ஆழ்வார்கள் என்று போற்றப்படும் மூவரில் பொய்கை ஆழ்வார் காஞ்சியில் ஐப்பசி திருவோணத்தில் அவதரித்தவர். அதேபோன்று திருவோணம் திருநாள் திருப்பதி ஸ்ரீனிவாசனை முன்னிட்டு புரட்டாசி மாதத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு பிரம்மோத்சவமாக கொண்டாடப்படுகிறது. பல திருத்தலங்களில் பிரம்மோத்சவம் போன்ற திருவிழாக்கள் திருவோண நட்சத்திரத்தை ஆரம்ப நாளாகவோ அல்லது முடிவு நாளாகவோ வைத்து கொண்டாடப்படுகிறது. எந்தெந்த தலங்களில் ஸ்ரீனிவாச பெருமாள் பிரதான பெருமாளாக அமைந்துள்ளாரோ அந்த திருத்தலங்களில் திருவோணம் திருநாள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச திருத்தலங்களில் எல்லாம் இந்த ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீனிவாச தலங்களில் கும்பகோணத்திற்கு அருகே அமைந்துள்ள ஒப்பிலா அப்பன் திருக்கோவிலில் சிரவண தீபம் ஏற்றப்பட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அச்சமயத்தில் எம்பெருமானை தரிசிப்பவர்களுக்கு பெருமாள் அர்ச்சகர்கள் வாயிலாக பக்தர்களுக்கு அருள்வாக்கு நல்கிறார்கள். சென்னையிலிருந்து மதுராந்தகம் செல்லும் பாதையில் வேடந்தாங்கல் ஊருக்கு அருகில் அமைந்துள்ள தென் திருப்பதி என்று போற்றப்படும் திருமலை வையா ஊரில் ஒவ்வொரு திருவோணத்தன்றும் திருவோண விழா நடைபெறுகிறது. திருவோணம் திருநாள் விசேஷமாக ஹயக்ரீவரை முன்னிட்டு திருவஹிந்திபுரத்தில் ஆவணி மாதம் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்து அன்று விரதமிருந்து எம்பெருமானை ஆராதிப்பவர்கள் எல்லாவித மேன்மையும் அடைவார்கள். பொதுவாக திருவோணம் திருநாள் விஷ்ணுவின் அம்சத்தை கொண்டது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கேரள மக்கள் ஆவணி மாத திருவோணம் திருநாளை ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.